வணக்கம் நேயர்களே, 11 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலையும் கிலோ 1700 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் இருந்து நேற்று ஒரே நாளில் பேருந்துகள் மூலம் 1,65,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். 3,300 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்துத்துறை தகவல். சென்னையில் இருந்து வெளியூர் செல்ல இன்று 1,586 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பிற ஊர்களில் இருந்து 2,620 பேருந்துகள் புறப்படும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஊர் செல்லும் மக்கள். சென்னை தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல். சொந்த ஊருக்கு செல்வதற்காக குவிந்து வரும் வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். நடுக்கடலில் தமிழக மீனவர் மீது துப்பாக்கியால் சுட்ட இந்திய கடற்படையினர் மீது வழக்கு பதிவு. கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் பதிவு செய்த வேளாண்யம் போலீசார். கட்டி வைத்து இரும்பு கம்பியால் இந்திய கடற்படை தாக்கியது. துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அய்யப்பாக்கத்தில் 3வது மாடியில் இருந்து குதித்து விசாரணை கைதி தற்கொலை. போதைப் பொருள் தொடர்பான விசாரணையின் போது தற்கொலை செய்ததாக போலீசார் தகவல். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான சிறு பொறி பெரும் தீயாக மாறும். திமுக நாளேடான முரசொலி கட்டுரையில் எச்சரிக்கை. நடிகை மீரா மிதுனை காணவில்லை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாய் ஷியாமலா புகார். கனமழையால் ஒசூர் அருகே கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 4,100 கன அடி நீர் திறப்பால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தீபாவளியை முன்னிட்டு எட்டயபுரம் விரகனூரில் களை கட்டிய ஆட்டுச் சந்தை. 10 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 40 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தாம் ஆளுநராக இருந்தபோது சீரமைத்ததாக பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குற்றச்சாட்டு. தொடர் மழையால் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. 25ஆம் தேதி வரை கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. முசிறி அருகே விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து கொட்டிய தக்காளி. திருச்சியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விமான நிலைய சுற்றுச்சுவரில் மோதி விபத்து. விமானங்கள் எதுவும் புறப்படாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் அடுத்த ஆண்டு முதல் தீபாவளிக்கு பள்ளிகள் விடுமுறை. பண்டிகை பற்றி குழந்தைகள் தெரிந்து கொள்ள உதவும் என மேயர் எரிக் ஆடம்ஸ் கருத்து.
can get this done during this legislative session, so next year we can say as the city of New York that Diwali is a holiday, school holiday.